ஹாய், இது நம்ம மதுரை 360. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணுங்க, வர வீடியோஸ் சந்தோஷமா பாருங்க. ஓ, மதுராசி? மதுராசி நை, மதுரவாசி. வீரம் பிறந்த ஊரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் மீனாட்சி அம்மன் கிட்ட நின்றுருந்தேன். அப்போ வந்து ஒரு நார்த் இந்தியாவை சேர்ந்த ஒரு லேடி வந்து அங்கிட்ட வந்து நின்னாங்க. நின்றுட்டு அவங்க வந்து என்ன கேட்டாங்க அப்படின்னா, இங்கேருந்து ரயில்வே ஜங்ஷனுக்கு எப்படி போகணும்னு கேட்குறாங்க. அவங்க வந்து ஹிந்தியில் தான் கேட்குறாங்க, ஆனால் எனக்கு ஹிந்தி தெரியாது அப்படின்றனால, பட் என்னால் புரிஞ்சிக்க முடியுது. ஸோ நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா, அவங்களுக்கும் எனக்கும் லிங்க் லாங்குவேஜாக இங்கிலீஷ் இருக்கும் அப்படின்னு நான் நம்பி நான் இங்கிலீஷ் நான் பதில் சொன்னேன். ஆனால் அவங்களுக்கு இங்கிலீஷ் புரியலை, என்ன செய்யுது. ஸோ அவங்க வந்து என்ன செஞ்சாங்க அப்படின்னா, ஹிந்தி தெரியாதா அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க. எனக்கு தெரியாது அப்படின்னு. ஹிந்தி தெரியாதா, நீங்கள் ஹெல்ப்பே பண்ண வேணாம், போடா அப்படின்ட்டு அவங்க பாட்டி போயிட்டாங்க. இப்போ சொல்லுங்கள், ஹிந்தி யாருக்கு முக்கியம்? அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். மொழி அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்குவிஸ்ட், அதாவது ஒரு மொழியல் அறிஞர்கிட்ட போய் கேட்டோம் அப்படின்னா, அவர் என்ன சொல்வார் அப்படின்னா, மொழி அப்படின்றது வந்து ஒரு கம்யூனிகேட்டிவ் டூல் அப்படின்னு சொல்வார். அதாவது ஒரு ரெண்டு பேர் பேசிக்கிறதுக்கு பயன்படக்கூடிய ஒரு கருவி அப்படின்னு சொல்வார். ஸோ அப்படி இருக்கக்கூடிய கருவியாக இருக்கிறது தான் தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி அப்படி இருக்கக்கூடிய எல்லா லாங்குவேஜும். ஸோ இப்படி இருக்கக்கூடிய இந்த ஹிந்தியை வச்சு ஏன் வந்து தமிழ்நாட்டில் இவ்வளோ நாளாக இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கு அப்படின்றது வந்து கேள்விக்குரியதாக இருக்குது. இந்த ஹிந்தி பிரச்சனை அப்படின்றது வந்து எப்போ வந்து ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, 1935 மெக்காலே வந்து என்ன செய்கிறாரு அப்படின்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாரும் வந்து கட்டாயம் வந்து இங்கிலீஷை படிக்கணும் அப்படின்னு வந்து ஒரு சட்டத்தை வந்து கொண்டு வராரு. ஸோ இதை எதிர்த்து வந்து காந்தி வந்து என்ன செய்கிறாரு அப்படின்னா, இல்லை எல்லாரும் வந்து கண்டிப்பாக வந்து ஹிந்தியை வந்து படிக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு இதை வந்து கொண்டு வராரு. ஸோ அங்கே ஆரம்பிக்குது இந்த பிரச்சனை. இது வந்து எப்போ வரைக்கும் தொடருது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, 1965 வரைக்கும் வந்து தொடருது. ஸோ அது வரைக்கும் வந்து பலர் வந்து இதுக்காக வந்து உயிர் தியாகம் பண்ணியிருக்காங்க, பல பிரச்சனைகள் போயிருக்கு. இதுக்காக வந்து மாணவர்கள் போய், அதாவது ஜல்லிக்கட்டு ப்ரொட்டஸ்ட் மாதிரி வந்து ரொம்ப பெரிய ஒரு ப்ரொட்டஸ்ட்லாம் வந்து அப்போ வந்து நடந்திருக்கு. ஸோ ஒரு மொழிக்காக இவ்வளோ பெரிய போராட்டம் வந்து தமிழ்நாட்டில் வந்து தேவையா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து நம்மளுக்கு வந்து வரத்தான் செய்யுது. ஏன் வந்து தமிழ்நாட்டில் இவ்வளோ பெரிய போராட்டம் வந்து மொழிக்காக வருது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்தியா வந்து சுதந்திரம் பெற்றதுக்கு அப்புறம் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா, மொழிவாரியான மாநிலங்களை வந்து இந்தியா வந்து பிரிக்கிறாங்க. அதாவது வந்து தமிழ் பேசக்கூடியவன் தமிழன், மலையாளம் பேசக்கூடியவன் கேரளாக்காரன், அதே இது வந்து இங்கே கன்னடம் பேசக்கூடியவன் வந்து கர்நாடகா அப்படின்னு சொல்லிட்டு மொழியை வச்சு தான் பிரிக்கிறாங்க. ஸோ அப்போ வந்து மொழி என்ன ஆகுது அப்படின்னா, எனக்கான ஒரு அடையாளமாக மாறுது. ஸோ அதனால் வந்து அவங்க வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அந்த மொழியை வந்து விட்டுக் கொடுக்கூடாது அப்படின்னு சொல்லி வந்து தமிழர்கள் வந்து நினைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதனால தான் வந்து ஹிந்தி வந்து ஒரு அதிகாரத்தின் பேரில் வந்து உள்ளே வந்து நுழையும் போது அதை வந்து நான் வந்து ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னும், எனக்கு வந்து விருப்ப பாடமாக, அதை வந்து நான் வந்து விரும்புனா நான் வந்து நான் வந்து ஹிந்தியை படிச்சுக்குவேன், எனக்கு எங்கே போயினாலும் சரி எனக்கு வந்து ஹிந்தி தேவை அப்படின்னா நான் படிச்சுக்குவேன் தவிர, ஆனால் நீ கண்டிப்பாக படிக்கணும் அப்படின்னு வந்து நினைக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஏன் வந்து மெக்காலே வந்து எதற்காக வந்து இங்கிலீஷை வந்து ஒரு கட்டாய பாடமாக மாற்றினார், ஏன் வந்து அதுக்கடுத்து வந்து காந்தி அதை ஏன் வந்து இது பண்ணார், இப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசுகள் வந்து ஏன் வந்து ஹிந்தி வந்து ஒரு முக்கியமான ஒரு இதாக வந்து மாற்றுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதுக்கும் சில அரசியல் காரணங்கள் இருக்குது. மெக்காலே என்ன நினச்சாரு அப்படின்னா, ஆங்கிலேயர்கள் ஆட்சி பண்ணக்கூடிய இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் கண்டிப்பான முறையில் வந்து ஆங்கிலம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, தங்கிட்ட இருந்து வரக்கூடிய ஒரு ஆர்டர் ஏதாச்சும் ஒன்று வருது அப்படின்னா, அது வந்து ஈஸியாக வந்து பாஸ் பண்ணணும் அப்படின்னா, எல்லாருக்கும் வந்து இங்கிலீஷ் வந்து தெரிஞ்சிருக்கு அப்படின்னா அவங்களோட கம்யூனிகேஷனுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களும் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, எனக்கு ஹிந்தி தெரியும், ஸோ எல்லாருக்கும் ஹிந்தி தெரிஞ்சிச்சு அப்படின்னா அது வந்து ஈஸியாக போயிடும். ஸோ என்னுடைய அதாவது நான் வந்து எனக்கு ஒரு எலெக்ஷனுக்காக நான் பேசன்மா இருந்தாலும் சரி, இல்லை அப்படின்னா என்னுடைய மொழியில் வந்து நான் எல்லாருக்கும் என்னுடைய மக்கள் கூட வந்து நான் வந்து கம்யூனிகேட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் அப்படின்னு வந்து அந்த அரசு வந்து நினைக்குது. இதுக்கு இந்த அரசு என்ன பண்ணுது அப்படின்னா, மெக்காலே பயன்படுத்தின அதே திட்டத்தை வந்து பயன்படுத்துது. என்ன மெக்காலே என்ன செஞ்சாரு அப்படின்னா, அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, இங்கிலீஷ் தெரியாதவனை ஃபுல்லு வந்து ஒரு இன்ஃபீரியரா வந்து அவனை வந்து ஃபீல் பண்ண வைக்கணும். அதாவது வந்து என்ன அப்படின்னா, இங்கிலீஷ் தெரிஞ்சவன் மட்டும்தான் அறிவாளி அப்படின்ற மாதிரியான ஒரு இதை வந்து கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்து வந்து மெக்காலேக்கு வந்து இருக்கு. அதனால வந்து அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, இங்கிலீஷ் தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் வந்து வேலைகள், அதாவது வந்து என்ன அப்படின்னா அரசு வேலைகள் கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வராங்க. ஸோ அதே தான் வந்து இன்னைக்கு வந்து ஆயுஷ் கூட்டத்தில் வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா, ஹிந்தி தெரியாத டாக்டரா நீங்க வந்து வெளியில போங்க அப்படின்னு சொல்றது. அதாவது வந்து ஹிந்தி தெரிஞ்சால் மட்டும்தான் வந்து நீங்கள் வந்து இங்கே இருக்கிறதுக்கு தகுதியானவங்க அப்படின்ற ஒரு கொண்டு வந்து, ஹிந்தி தெரியாத ஃபுல்லு வந்து சம்திங் ஏதோ ஒரு இன்ஃபீரியராக வந்து இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ண வைக்கிறது. அதே தான் வந்து எங்கிட்ட வந்து அந்த மீனாட்சி அம்மன் கோயில் கிட்ட வந்து அந்த லேடியும் வந்து அதான் செஞ்சாங்க. உனக்கு ஹிந்தி தெரியாத நீ வந்து எனக்கு ஹெல்ப் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, நான் ஹிந்தி தெரிஞ்சவன்ட்ட போய் வந்து நான் வந்து ஹெல்ப் கேட்கிறேன், அதாவது நீ ஹெல்ப் பண்ணுறது கூட தகுதி இல்லாதவன் அப்படின்ற மாதிரியான ஒரு பிம்பத்தை வந்து அவங்க வந்து உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. ஹிந்தி அப்படின்றது முக்கியமா, ஹிந்தி அப்படின்றது வந்து ஒரு கட்டாயமான ஒரு மொழியா, இல்லைனா அந்த ஹிந்தி அப்படின்ற மொழியை தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்மளுக்கு வந்து அறிவு வளருமா அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, கண்டிப்பாக அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா,
ஆரம்ப காலத்திலிருந்து ஹிந்தி அப்படின்றது உள்ளுக்கு வராத ஒரே ஒரு மாநிலமாக வந்து தமிழ்நாடு இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய இந்த தமிழ்நாடு தான் என்னவாக இருக்குது அப்படின்னா, எல்லா விதத்துலையுமே வந்து ஒரு முன்னேறிய ஒரு மாநிலமாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, எஜுகேஷனில் நம்ம தான் நம்பர் 1 இருக்கும். இதே வந்து ஒரு பொருளாதாரம்னு எடுத்துக்கிட்டோம்னா அதிலே நம்ம தான் நம்பர் 1 இருக்கும். ஒரு மருத்துவத்தில் நம்ம தான் வந்து ஒரு முன்னேறிய ஒரு நாடாக ஒரு மாநிலமாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது ஹிந்தி இல்லாமல் நம்மளால் இவ்வளோ தான் அச்சீவ் பண்ண முடியுது அப்படின்னா, எதுக்கு நம்மளுக்கு எதுக்கு ஹிந்தி தெரியாது போடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டு கூலாக இருப்போங்க.